மத்தேயு 28 அதிகாரம். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். இப்போ உங்களுக்கு நான் ஒரு ரகசியத்தை சொல்ல போகிறேன். இவர்கள் வந்த நேரம் என்ன நேரம்? விடிந்து கொண்டு வரும் பொழுது தான் வந்தார்கள். இயேசு எப்பொழுது உயிர் நீத்தார்? ஃப்ரைடே அட் 3 PM, வெள்ளிக்கிழமை மாலை 3 மணிக்கு. எப்படி சொல்ல முடியும்? வேதம் தெளிவாக சொல்லுகிறது, பஸ்கா ஆடாக இயேசு மரித்தாராம். வெள்ளிக்கிழமை மாலை 3 மணிக்கு தான் பஸ்கா ஆடு கொல்லப்படும். இயேசு மாலை 3 மணிக்கு உயிர் நீத்தார். யூதர்களுடைய கணக்கின்படி 1 மணி நேரத்துக்கு அதிகமாக ஒரு நிகழ்ச்சி நடந்தால் 1 இரவு 1 பகல் என்று அவர்கள் சொல்லுவார்கள். யோம் வா லைலா, சொல்லுங்க. யோம் வா லைலா. யோம் வா லைலா, லைலான்னு அந்த நடிகை லைலா தான் ஞாபகம் வருது உங்களுக்கு, அது இல்லை. யோம் யோம் வா வா லைலா லைலா. யோம் என்றால் பகல், வா என்றால் லைலா என்றால் இரவும். யோம் வா லைலா என்றால் 1 இரவும் 1 பகலும். அப்போது வெள்ளிக்கிழமை 3 மணிக்கு இயேசு உயிர் நீக்கிறார் அல்லவா, அன்று மாலை 6 மணி வரை வெள்ளிக்கிழமை இருக்கிறது. ஏனென்றால் யூதர்களுக்கு ஒரு நாள் பிறப்பது மாலை 6 மணிக்கு. அப்போது யூதர்களுடைய ஓய்வு நாள் தொடங்குவது வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு. மாலை 3 மணியிலிருந்து 6 மணி வரை 1 பகலும் 1 இரவும் என்று அவர்கள் சொல்லுவார். அதில் இரவு வரவே இல்லை. ஆனால் அவர்கள் சொல்லுவது யோம் வா லைலா, அதாவது 1 இரவு 1 பகல் என்று. விளங்குதா உங்களுக்கு? சரியா? அப்புறம் வெள்ளிக்கிழமை மாலை 6 மணியிலிருந்து சனிக்கிழமை மாலை 6 மணி வரை 24 மணி நேரம். அது 2வது யோம் வா லைலா, 2வது 1 பகலும் 1 இரவும். அப்புறம் சனிக்கிழமை மாலை 6 மணியிலிருந்து காலை 6 மணி வரை 3வது யோம் வா லைலா. ஆகவே இயேசு 3 இரவும் 3 பகலும், அவர் அதாவது 3 நாள் இரவும் பகலும் மரித்திருந்தார் என்பது இப்படித்தான். இப்பொழுது உள்ள கூத்தாடிகள் என்ன நினைக்கிறார்கள்? இன்று 3 இரவு 3 பகல் என்றால் எங்களுக்கு இருப்பது போல 3 இரவு 3 பகல். இயேசு வியாழக்கிழமை செத்தாரம்பாங்க. இயேசு எத்தனை மணிக்கு சாகிறார்? வெள்ளிக்கிழமை மாலை 3 மணிக்கு. இதிலேயே மரியாளும் மற்ற மரியாளும் காலையில எத்தனை மணிக்கு வருகிறார்கள்? கிட்டத்தட்ட 7, 7:30 மணிக்கு வருகிறார்கள். எப்படி தெரியும்? விடிந்து வருகிறதாம். இன்னும் இருட்டு கொஞ்சம் இருக்கிறது, இப்போதான் வெளிச்சம் வருகிறது. நமக்கு நன்றாக தெரியும் அவர்கள் வந்த நாள் எந்த நாள் என்று. அதாவது பஸ்கா பண்டிகை தொடங்கின அடுத்த நாள், வாரத்தின் முதலாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை, இருட்டு போய் வெளிச்சம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்களில் நீங்கள் இஸ்ரேலுக்கு போனால் முழு வெளிச்சம் வருவது 7:30 மணிக்கு பிறகுதான். நீங்க ஜூன் ஜூலை போனா 5 மணிக்கே வெளிச்சம் வந்துடும். இந்த நாட்களில் காலை 7:30 7:30 மணிக்கு பிறகுதான் அந்த வெளிச்சம் வரும். அப்போ அவர்கள் வரும்போது எத்தனை மணி இருக்கும்? கிட்டத்தட்ட 7:30 மணி அப்படி இருக்கும். ஓகே, புரியுதா உங்களுக்கு? இயேசு எப்போ உயிர் தெழுந்தார் என்று நான் நினைக்கிறேன் என்று சொல்லவா, 6 மணிக்கும் 7 மணிக்கும் இடையில். அவர்கள் வர முன்பு அவர் எழும்பி விட்டார் என்று தெரியும். ஏன் என்று சொல்லுகிறேன் கேளுங்கள். வெள்ளிக்கிழமை மாலை 3 மணியிலிருந்து சரியாக ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி வரை 40 மணித்தியாலங்கள். 40ஆம் மணி நேரம் என்பது காலை 6 மணிக்கும் 7 மணிக்கும் இடையில். 4 என்பது இயேசுவை குறிக்கின்ற இலக்கம். பல பாடங்களில் படித்து விட்டோம். இயேசு 40 நாட்கள் உபவாசம் இருந்தார் என்று பார்த்தோம். 40 என்பது இயேசுவுக்கு ஒரு முக்கியமான ஒரு இலக்கம். ஆகவே இறையியல் ரீதியாக எனக்கு நல்ல சான்றுகள் இருக்கின்றன சொல்லுவதற்கு, இயேசு மரித்து உயிரோடு எழும்பும் வரை 40 மணி நேரங்கள் அவர் மரித்திருந்தார் என்று. காலை 6 மணிக்கும் 7 மணிக்கும் இடையில் உயிரோடு எழும்பியிருக்க வேண்டும் என்பதற்கு வேதத்திலே போதிய அளவு ஆதாரங்கள் நமக்கு இருக்கின்றன. ஓகே, ஆகவே இது 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 ஆச்சரியமா இல்லையா உங்களுக்கு? உண்மையாக இது அநேகருக்கு இது தெரியாது. நான் நினைக்கிறேன் முத தடவையா நேரம் ஒண்ணு கொடுக்கறது இதுதான், நானா தான் இருக்கும். Thank you.